Hello friends, welcome to Kalvi Vazhikaatti. In this video, we will talk about course Defense Studies. In this course, we will talk about the eligibility criteria, duration, and the details. But we will talk about the bell icon and click the notification button. இந்த கோர்ஸ்க்கான டியூரேஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது உங்களுக்கு 3 இயர்ஸ் யூஜி கோர்ஸ். இந்த கோர்ஸ்க்கான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நீங்கள் 12th கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே இந்த கோர்ஸ்க்கு நீங்கள் எலிஜிபிள் தான். நெக்ஸ்ட்டு வந்து இந்த கோர்ஸில் வந்து உங்களுக்கு என்னென்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், என்னென்ன கரியர் வைஸ் நீங்கள் என்னெல்லாம் படிப்பீங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த கோர்ஸ் நீங்கள் படித்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன சொல்லி தருவாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நேஷனல் செக்யூரிட்டி, அதை பற்றியில் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. அப்புறம் ஜியோ பாலிட்டிக்ஸ், மிலிட்ரி ஜியோகிராஃபி, மிலிட்ரி என்னெல்லாம் பண்ணுறாங்க அண்ட் என்னென்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும், என்ன ஸ்ட்ராட்டஜி வந்து அங்கே யூஸ் பண்ணால் வந்து எனக்கு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு சொல்லி தருவாங்க. அண்ட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, வார் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் ஸ்டடீஸ், வார்ஃபேர் அண்ட் நேஷனல் செக்யூரிட்டி ஸ்டடீஸ், இன்னும் நிறையா வந்து இதை சார்ந்து மிலிட்ரியில் எப்படி திடீர்னு ஏதாச்சும் வந்துருச்சு, போர் ஏதாவது தொடங்கிட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணி வந்து அதை வந்து ஸ்ட்ராட்டஜியால் வின் பண்ணலாம், போரை வந்து எவ்வளோ தடுக்கிறது, எவ்வளோ பெஸ்ட்டான சுமூகமான வேலை அந்த போரை வந்து நிறுத்துறது, அது மாதிரி இன்னும் நிறைய விஷயங்களை வந்து உங்களுக்கு சொல்லி தருவாங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன கரியர் ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது அப்படின்னு வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த கோர்ஸ் வந்து இப்போ நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா என்ன ஜாப் ரோல்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது, 12th முடிச்சுட்டு இந்த கோர்ஸ் படிச்சுட்டு நான் ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்னா என்னவோ ஒர்க் பண்ண போகலான்னு பார்க்கலாம். இந்தியன் ஆர்மி ஆஃபீஸர், கிரவுண்ட் டியூட்டி ஆஃபீஸர், இந்தியன் டிஃபென்ஸ் ஆஃபீஸர், மிலிட்ரி ஆஃபீஸர், ரிசர்ச் ஆஃபீஸர், ரிசர்ச் அசோசியேட், மிலிட்ரி இன்டெலிஜென்ஸ் ஸ்பெஷலிஸ்ட், செக்யூரிட்டி ஏஜென்சிஸ், இன் சர்வீஸ் ஆஃபீஸர், லெக்சரர் ஆர் ப்ரொஃபஸராக நீங்கள் வந்து போகலாம். இதெல்லாம் வந்து எனக்கு பிடிக்கல, சும்மா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டு இந்த கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதெல்லாம் படிச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு லெக்சரராக டீச்சிங் ஃபீல்டில் வந்து நீங்கள் போய்க்கலாம். இல்லை அப்படின்னா மிலிட்ரி ஜேர்னலிசம் வந்து பண்ணலாம், இல்லை அப்படின்னாலும் கமிஷன்ட் ஆஃபீஸராக வந்து நீங்கள் ஒர்க் பண்ணலாம். இது மாதிரி உங்களுக்கு நிறைய ஸ்கோப், கரியர் ஆப்ஷன்ஸ் வந்து நிறைய இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து சேலரி வைஸ், இந்த கோர்ஸ் நான் முடிச்சுட்டு ஒர்க் போனேன் அப்படின்னா எனக்கு எவ்வளோ சேலரி கிடைக்கும் அப்படின்னு வந்து நம்ம ஆன் த ஹோல் பார்த்தோன்னா இந்தியன் ஆர்மி ஆஃபீஸராக நீங்கள் போனீங்கன்னா பர் இயருக்கு உங்களுக்கு 2 lakh-லேருந்து 4 lakh வரைக்கும் சேலரி இருக்கலாம். இந்தியன் டிஃபென்ஸ் ஆஃபீஸர்னா 4 to 6 lakhs, கிரவுண்ட் டியூட்டி ஆஃபீஸர் 5 to 7 lakhs, ரிசர்ச் ஆஃபீஸர் 4 to 6 lakhs, மிலிட்ரி ஆஃபீஸர் 5 to 9 lakhs, லெக்சரராக நீங்கள் போனீங்க அப்படின்னா 6 to 8 lakhs பர் இயர் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்து, நாலேஜ், கேப்பபிலிட்டி, ஸ்கில்ஸ் எல்லாத்தையும் பொறுத்து நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். மோஸ்ட் ஆஃப் தி யங்ஸ்டர்ஸ் வந்து இந்த கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னு தான் ஆசைப்படுவாங்க. பட் இதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன, கரியர் ஸ்கோப் எல்லாம் எப்படி போகிறது அண்ட் எந்த காலேஜஸில் எனக்கு இந்த கோர்ஸ் அவைலபிளாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியாதனால, டீட்டெயில்ஸ் கேதர் பண்ண முடியாதனால வேறு கோர்ஸ் வந்து சூஸ் பண்ணிவிடுவாங்க. பட் வந்து நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் ஸ்கோல் ஆகிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் அண்ட் இந்த கோர்ஸ் வந்து எனக்கு எந்த காலேஜஸ்லாம் அவைலபிளாக இருக்கும் அண்ட் எவ்வளோ ஃபீஸ், அதை பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம டிஃபென்ஸ் ஸ்டடீஸ் கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ், ஸ்கோப், எலிஜிபிலிட்டி அண்ட் ஜாப் ப்ராஸ்பெக்டிவ்ஸ் இதை பற்றியெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வேறு ஒரு கோர்ஸ் டீட்டெயில்ஸோடு உங்களை மீட் பண்ணுறேன். பட் அதெல்லாம் பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் ஃபர்தராக நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.